செப்டம்பர் 16 ஏற்கனவே ஓசோன் லேயர்லயும் ஓட்டையை போட்டுட்டா இன்னும் எதிரெல்லாம் ஓட்டையை போட போறாளோ உலக ஓசோன் தினம் ஓசோன்னா முத முத கண்டுபிடிச்ச நபர் சி எஃப் ஸ்கோன்பின் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இது முத முத பாதிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா அண்ட் திபெத் ஆகிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா 30% வரைக்கும் குறைவா இருந்திருக்கு இந்த ஓசோன் படலம் இது ஆகாயத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இருந்து 30 கிலோமீட்ட
பாதிப்பு அவங்க மேல படக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ஓசோன் படலம் அதை தடுத்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஓசோன் படலம் மிகப்பெரிய லெவல்ல டேமேஜ் ஆச்சுன்னா பாதிக்கப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய லெவல்ல உயிரினங்கள் அனைவருமே பாதிக்கப்படும். அதாவது மனிதர் இனம் மட்டும் இல்லாம அனைத்து விதமான உயிரினங்களுமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஓசோன் தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஓசோன் தினம் 1985 முத முத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 87 மாண்டிரியஸ் சாசனம் அப்படிங்கிற ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு எல்லா நாடுகளாலும் சேர்ந்து. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 1994 இது ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருது. பொதுவாக ஓசோன் பாதிக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடா பொதுவாக சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய காரணங்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு கார்பன் அப்படின்னா குளோரோ புளோரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற குளிர்சாதன பொருட்கள் எல்லாத்துல இருந்தும் அதிகமா வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது ஏசியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், இல்ல ஏசி கார், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய வந்துட்டு இருக்கு. அதுபோக கம்பெனில இருந்து உற்பத்தி ஆகிற பொருள்ல மேல நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி புகை குண்டுல புகை போயிட்டு இருக்கும். இதனாலையும் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. காற்று மண்டலம் மாசு அடைஞ்சு அதுக்கு அடுத்தபடியா இந்த ஓசன் படலமும் பாதிக்கப்படுது. இப்ப இந்த ஓசன் படலத்தோட கூறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் சேர்ந்ததுதான் ஒரு ஓசன் படலம் அப்படிங்கிற மாதிரியான கணக்கு இருக்கு. அப்ப ஆக்சிஜனோட அளவு அதிகமாச்சுனாதான் இந்த ஓசன் படலம் கட்டமைப்பு சரியா வரும். அப்ப ஆக்சிஜன் படலம் அதிகமாகணும் அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிலக்கரியில கரண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த நிலக்கரியில மின்சாரத்தை எடுக்கிறதே குறைக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. விதமான கம்பெனிகள் இருந்து இந்த மாதிரி கார்பன் வெளியிடுற கார்பனோட அளவை சர்வே பண்ணி கம்மி பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு அமைப்பை இதுக்காக இது பண்ணிருக்காங்க. இந்த ஓசோன் படலம் நமக்காக மட்டும் இல்ல, நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகள் சந்ததியினர்களுக்கு இந்த ஓசோன் படலம் மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம். அதனால நம்மளால முடிஞ்ச அளவு பயன்படுத்துறத குறைச்சிக்க முடியும். நம்ம என்னத்தடா குறைச்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமா ஏசியில தூங்குறத குறைச்சிக்கலாம், ஏசி பயன்படுத்துறத, குளிர்சாதன பொருட்கள் பயன்படுத்துறத குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குறைச்சிக்கலாம். முடிஞ்ச ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஓசோன் படலத்தை நம்ம காப்பாற்ற முடியும். எவ்வளவுதான் சட்டத்திட்டங்கள் வந்தாலும் அதுக்கப்புறம் நடைமுறைக்கு சாத்தியமாகிறது அந்தந்த நாட்டு குடிமக்கள் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த தினத்தினைக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா ஒரு மரம் நட்டு வைங்க. உங்களோட அடுத்த தலைமுறை மூச்சு விடுவதற்காகவும் இந்த ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலா, இப்போ ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி,